தனவஷபந்து வணக்கம், வெல்கம் டு தமிழ் வேதம் 92 சேனல். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நம்பிட்டு ஆல் ஆப்ஷன் தட்டிங்கன்னா நாங்கள் படுற காணொலி எல்லாமே உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்னைக்கு இந்த காணொலி பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிரம்மச்சாரி தெய்வங்களை அருள் அழைப்பதால் தான் திருமணம் ஆகாமல் இருக்கின்றதா என்ற கூற்று சரியா தவறா என்பதை தெளிவாக தெரிந்து கொள்வோம். அன்பார்ந்த அடியார்களே, பிரம்மச்சாரி தெய்வங்களை வழிபாடு செய்வதால் தான் அல்லது பிரம்மச்சாரி தெய்வங்களை அருள் அழைப்பதால் தான் திருமணம் ஆகாமல் இருக்கின்றது என்று சொல்வதை முதலில் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஆக இவ்வாறு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பதால் அந்த தெய்வத்தினுடைய சாபத்திற்கு ஆளாக நேரிடும். ஆக எந்த ஒரு தெய்வமும் திருமணத்திற்கு ஒருபொழுதும் தடையாக இருக்காது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு என்ன காரணங்கள் நமக்கு திருமணத்திற்கு தடையாக இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வோம். அதிகப்படியான எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ளக்கூடிய அடியார்களுக்கும் திருமணம் தடையாக இருக்கும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா, திருமணத்திற்குண்டான வரன்களுக்கு உண்டான தேடுதல்களை நாம் முயற்சி செய்யாமல் இருப்பதும் ஒரு தடையாக இருக்கும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா, வரக்கூடிய வரன்களை எல்லாம் தவிர்த்து கொண்டே இருப்பதும் திருமணத்திற்கு தடையாக அமையும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. அடுத்தபடியாக, பிரம்மச்சாரி தெய்வங்களை திருமணத்திற்கு பிறகு அருள் அழைக்கலாமா என்று கேட்கக்கூடிய அடியார்கள், அருள் அழைப்பில் வரக்கூடிய அந்த தெய்வம் உத்தரவு கொடுத்தால் தாராளமாக அருள் அழைக்கலாம் என்று சொல்லப்பட்டு வருகிறது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா, பிரம்மச்சாரி தெய்வங்களை பெண்களும் திருநங்கைகளும் அருள் அழைக்கலாமா, வழிபாடு செய்து வரலாமா என்று கேட்கக்கூடிய அடியார்கள், தாராளமாக வழிபாடு செய்து வரலாம், அருளும் அழைக்கலாம் என்று சொல்லப்பட்டு வருகிறது. அன்பார்ந்த அடியார்களே, நம்மளுடைய சிந்தனைக்கும் செயலுக்கும் ஏற்பவே இந்த பிரபஞ்சம் நமக்கு அத்தனையும் வழங்கி வருகின்றது. ஆக நம்மளுடைய சிந்தனைகளையும் செயல்களையும் எண்ணங்களையும் எதன் மேல் வைக்கின்றோமோ அதன்படியே நமக்கு அத்தனையும் நடக்கின்றது என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு உங்களை வந்து சந்திக்கிறேன். இது போல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா தயங்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அதே எனக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன். நம்ம தமிழ் வேதம் 92 சேனல்ல நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலிகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலேயும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் முனீஸ்வரம், சகலமும் முனீஸ்வரம், நம சிவாயன்.